சொல்லணும் யூடியூப் ஆரம்பிச்சு இப்போதான் தூக்கம் எழுந்திரிச்சேன். யூடியூப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் லேட்டாக தூங்குறேன். எடிட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபைல்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, என்னோட கைண்ட் ஆஃப் எடிட்டிங் அண்ட் ஷூட்டிங் வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்கிட்ட ப்ராப்பரான யூனோ ஆடியோ செட்டப் இல்லாததுனால நான் மொபைலில் வந்து லேவ் மைக்கால கனெக்ட் பண்ணி பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து வீடியோ அண்ட் ஆடியோ வந்து சேர்த்துருவேன். காலைல எந்திரிக்கிறது லேட்டாக இருக்கு, டைமு 11 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பேன். ஆக்சுவலி குளிக்க போகிறேன். அப்படியே வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவேன். அது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியும். யாராச்சும் ப்ரோ உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்கள் சப்ஸ்கிரைபர்னால் நானே சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க. அது ஏதோ கொஞ்சம் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, ஏன் இப்படி உட்காந்து பேசுகிறேன்னா, யார் பார்த்தா நமக்கு என்ன. நான் ஆக்சுவலி குளிக்க போகிற இடம் வந்து 12 கிலோமீட்டர் இங்கேருந்து, அந்த என்னோடய வில்லேஜ் பிளாக்ஸோட ஸ்டார்டிங் 2 பார்ட் அங்கே இருந்தால் நான் ஷூட் பண்ணேன். இப்போ தான் எழுந்திரிச்சேன், எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது, ஃபீல் ஆகுது ஒரு மாதிரி இருக்கப்பா. ஆடியோ கூட இப்போது கோப்ரோவோட ஆடியோலேருந்து அதை ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். கர்மா அது எப்படி இருக்குன்னு கூட தெரில, எடிட்டிங்கில் தான் தெரியும். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணாமல் கூட இருப்பேன். சரி நண்பா, மோட்டர் பிளாக் பண்ணிட்டே இந்த வண்டி வாம் பாக்குது. மெதுவாக அப்படியே கிளம்ப வேண்டியதான். சாவி எடுத்துகிட்டு வரல, செம கடுப்பாயிடுச்சு. மறுபடியும் மேலே போய் சாவி எடுத்து, ஸோ சேடியா கிளம்பலாம். ஸோ இன்றைக்கி பிளான் என்ன நண்பா, இப்போது தக்கலையில் இருக்கேன். ஸோ விச் இஸ் லைக் 9 to 10 kilometers ஃப்ரம் நாகர்கோவில். தக்கலையிலேருந்து இப்போ வந்து திருவட்டார் போயிட்டுருக்கேன். அந்த வில்லேஜ் பிளாக்ஸ் எடுத்துருப்பேன்ல, எங்கள் பாட்டி வீடு, சொந்த ஊர் அதுதான். ஸோ வி ஆர் இன் டவுன். ஏன்னா சில பல பர்சனல் விஷயங்கள். ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலை போட்டுட்டு என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் இன்றைக்கி. ஸோ வண்டி வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபுல் டேங்க்லாம் போட்டுட்ருந்தேன். அது எப்போவுமே அப்படி தானே, வண்டி வாங்கி கொஞ்சம் நாளானோடனே நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி, ஆமாம், அலட்சியமாயிடுவோம். இப்போ எல்லாம் 100, 200 கையிலையும் இருக்கிறதில்ல காசு, சமாளிப்போம். இந்த பெட்ரோல் பம்ப் ஆக்சுவலி நல்ல பெட்ரோல் பம்பு. ரேட் எவ்வளோ? அடா பாவிகளா, டே ரேட்டு 85 ரூபா. ஷே, என்ன கவர்மெண்ட்டுப்பா, பாதி விலைக்கு ஆக்கிடுவோன்னு சொன்னாங்க 50 ரூபா இருக்கும்போது. இதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி இல்லை. இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரில. ஸோ நண்பா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க உங்களோட ஆடியோ செட்டப் எப்படி எப்படி மோட்டோ வ்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அதே மாதிரி தான். லேவ் மைக்கு 150 ரூபா மைக்கு, அதை வாங்கி அதை வந்து மொபைலில் வந்து நார்மல் ரெக்கார்டர் இருக்கும்ல, டிஃபால்ட் ரெக்கார்டர், அதை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து வீடியோவோடு சேர்த்து வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பேன். டே 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 டே, இது ஒரு பாரு, இந்த இடம் ரொம்ப டேஞ்சர்ப்பா. ஸோ எனக்கு மல்டி டாஸ்கிங் வந்து வராது நண்பா. நான் இப்போ வந்து இப்போ சிட்டி மாதிரி இருக்க இடத்துல வந்து மோட்டர் வ்ளாக் பண்ணிகிட்டே இருக்கேன்னா எப்படி, எனக்கு அது பழக்கம் ஆகலை இதுவரை. நான் வந்து பேசிகிட்டே இருக்கணும்னு நினப்பேன், வளைவுகளில் மிந்தாதே. ஓகே பார்த்திங்களா, இந்த மாதிரி நான் அப்படியே ஸ்டாப் ஆயிடுவேன். நான் பேசிகிட்டு இருக்கிறது அப்படியே ஸ்டாப்புக்கு நின்றுட்டு இதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பேன். ஒரே ஒரு விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன் நான் பொதுவாக. ஆனால் மோட்டர் வ்ளாக் பழகணும் எனக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் பேசாமல் வந்தேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல, அதான் எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பழகிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவில் வந்து குட்டியாக என்னோட ஒரு ஸ்டோரின்னு இல்லை, லைக் இது ஹவு டிட் இட் ஆல் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி குட்டியாக, அது சும்மா ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லி முடிச்சிருந்தேன். ஓகேவா? ஸோ பெங்களூரில் வந்து செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சென்னை வந்து வருவேன். நான் அப்பப்போ சென்னை வருவேன், எதுக்குன்னு கேட்காதீங்க.
சும்மா தான் வருவேன், வெட்டியா வெட்டியா ரூம்ல படுத்துருக்க வருவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஓசியில தங்க வைப்பாங்க, ஓசியில சாப்பாடு போடுவாங்க. அப்படியே ஒரு 10 நாள் நின்றுட்டு ஜாலியாக அங்கங்கே சுற்றிட்டு அப்படியே திருப்பி ஊருக்கு வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி சென்னைக்கு ஒரு தடவை போயிருந்தேன். போயிருந்தப்போ தான் நம்ம விக்னேஷ் பீட்டி அண்ணா இருக்காங்கள, அவங்களோட மீட்டப் வந்து இங்கே ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவரை எனக்கு பர்சனலி பெங்களூரில் இருக்கும்போது நான் மீட் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ வந்து கண்டிப்பாக வரணும்னு சொல்லி, கண்டிப்பாக நான் இதை அட்டன் பண்ணணும்னு சொல்லி என்னோட பிளானை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். விக்னேஷ் பீட்டி அண்ணாவோட மீட்டப் வந்து அட்டன் பண்ணும்போது அங்கே வந்து நம்ம அன்லக் ஜாக் வந்திருந்தாப்புல, அந்த டைம்லாம் சுத்தமாக இந்த ஐடியாவே கிடையாது எனக்கு. இப்படி ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்தது, பட் அது எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யோசிச்சு 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 உங்கள் எல்லாரையும் மாதிரி தான் யோசிச்சு 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 பண்ணாமே இருந்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். எல்லோரும் என்னென்னா, எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி 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 உசு பேத்தி நான் மூணார் ட்ரிப்பு போயிருந்த வீடியோஸ் எங்கிட்டே இருந்தது, அதை எடிட் பண்ணி வந்து போட்டு விட்டேன். அது நான் 100 பேர் ஏதோ பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே, நான் வந்து வியூக்காகவோ சப்ஸ்கிரைபர்ஸ் காசு இது எதுவுமே, அதாவது எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன். இது வருதோ வரலையோ கர்மம், நம்ம நம்ம லைஃப்பை டாக்குமெண்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். நான் இனி போகிற ட்ரிப்ஸு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இதை ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்து அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அன்லக் ஜாக்கை வந்து ஒரு தடவை மீட் பண்ணேன். ஸோ அது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஒரு 19-year-old கிட்டு வந்து லைக் ஹீஸ் ஹேவிங் அந்த டைம் தான் 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்த டைம் அந்த டைமு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நான் நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம வருதோ இல்லையோ, நம்ம ஜஸ்ட் டாக்குமெண்ட் பண்ணுவோம், பீப்புள் பார்க்குறாங்களோ இல்லையோ வந்து ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரிங்கிற மாதிரி நான் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் சரி இன்னும் ஒரு 10 நாள் சென்னையில் இருப்போம்னு சொல்லி இருந்த டைமில் தான் வந்து அன்லக் ஜாக்கோட மீட்டப் இருந்தது. சரி அந்த மீட்டப்புக்கும் போனேன். அங்கே வந்து எனக்கு அந்த கால் ஆஃப் த ப்ளூ இதுக்கு அட்டன் பண்ணேன், அதை ஒரு வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் அன்லக் ஜாக்கோட மீட்டப் வீடியோ ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு 4-5 நாள் கழித்து போகலான்னு பார்த்தா அப்படியே செரி விலாக்ஸ் அவங்களோட மீட்டப் இருந்தது. ஸோ அந்த மீட்டப்பும் முடித்தேன். ஸோ அதெல்லாம் கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருந்தது. முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பேன், என்னடா கண்டென்ட்டு நமக்கு கிடைக்குமா, நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியுமா வீடியோஸ் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். பார்த்தா கண்டென்ட் மேலே கண்டென்ட்டாக வந்துக்கிட்டே இருந்தது. அப்படி இருந்தப்போ தான் கொரோனா வந்தது. சரி ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி ஆக்சுவலி நான் பழனி போக வேண்டியது, பிகாஸ் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க அங்கே இருந்தாங்க அந்த டைமில். அங்கே போகாமல் அங்கேருந்து வந்து நான் கன்னியாகுமரிக்கு வரலான்னு நினச்சேன். அதையே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன். அந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் அந்த என்ன அது அந்த R5V3 வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் வந்து எப்படியோ கொஞ்சம் நல்ல ரீச், அப்படியே கொஞ்சம் அந்த குட்டி வைரல் மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஒரு 6K அந்த ரேஞ்சில் ஏதோ போச்சுது. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அப்படி இப்படி இப்படி இப்படின்னு அப்படியே லாஸ்ட்டு பார்த்தா இப்போ 10K வந்து நிற்குது. சென்னையிலேருந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் க்ரோத். நான் சென்னையிலேருந்து வரும்போது வந்து அந்த ஹயபுசா ஓனர் இருக்கார்ல, ஹைப்பர் ரைடர் மேக், அவர்கிட்ட வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், பாய் இப்படி 666 சம்திங் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க பாய், இது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா என்னன்னா எனக்கு தெரியாது, சும்மா ஐம் ஜஸ்ட் டூயிங் மீ, நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், அது வந்தால் வருது வராட்டி போகுது அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவில் தான் ஆரம்பித்து போயிட்டுருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சென்னையிலேருந்து வந்தேன், இட்ஸ் பீன் லைக் 3 மந்த்ஸ், ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ், அந்த 3 மந்த்ஸில் எப்படியோ ஒரு 10K. அப்பா பெரிய விஷயம், பெரிய லீட் என்னை பொறுத்தவரை. நிறைய பேருக்கு இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் ஒரு 10,000 people, வீ டாக்கிங் அபவுட் 10,000 இண்டிவிஜுவல் யூடியூப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து என்னை வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து அழுத்தி விட்ருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தானே அப்பா. ஹா நல்லா தயாராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஐயோ, ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன் எதுக்கு சொல்கிறேன் எதுவுமே தெரில. இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது நிறைய பேருக்கு. எதுக்கு இந்த வீடியோவை பண்ணேன்னா மறுபடியும் ஆஸ் யூஷுவல் அதான், நான் ரொம்ப செல்ஃபிஷ், என்ன நானே டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த விஷயம் வந்து. மேபி எனக்கு மேபி கொஞ்சம் மாதங்கள் கழித்து எனக்கு வந்து மறந்து போயிடலாம் இந்த விஷயங்கள், வருஷங்கள் கழித்து. ஸோ வந்து இதை நான் வந்து அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் நான் எடுத்து பார்க்கலாம்ல, ஓகே இப்படி தான் நீ ஸ்டார்ட் பண்ண, இப்படி இப்படி தான் இருந்தது அப்படின்னு ஒரு மேப் மாதிரி கிடைக்கும்ல, ஒரு ஒரு யூனோ ஒரு யூனோ வாட் ஐ மீன். ஸோ நான் வந்து கியர் டவுன் பண்ணி ஓட்டுவேன், ஐ மீன் என்ஜின் பிரேக்கிங் பண்ணி பண்ணி ஓட்டுவேன், ரெவ் மேட்ச் பண்ணி அந்த மாதிரி ஓட்டுவேன் யூஸ்வலாக.
அது நிறைய பசங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஓட்டாத மச்சான் செயின் ஆஃப் கோர்ஸ் செயின் வந்து ஈஸியாக லூஸ் ஆகும் அந்த மாதிரி ஓட்டும்போது வண்டினா ஓட்ட தானே செய்வோம் ஓட்டுவோம் என்ன பண்ணிடுவாங்க பட் பி கேர்ஃபுல் நானே கியர்ஸ் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டேன் என்ன சொல்கிறது ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் லைக் எங்கே போனாலும் போலீஸ் பிரச்சனை நம்ம க்ளவுஸு அது இதெல்லாம் போட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க என்னடா உலகம் அழிகிற சிச்சுவேஷனில் இருக்கும்போது நீ வந்து ரைடு ட்ரிப்புன்னெலாம் சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் அதனால தான் நான் வந்து பண்ணலை ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருக்கேன் இருங்க கேமராவை செட் பண்ணுறேன் ஓகே ஸோ மைக் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது நான் யூஸ்வலி வாங்குகிற அந்த பிராண்டு வந்து இப்போ மாற்றி மாற்றி அனுப்புகிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அதோட என்ன சொல்கிறது அதோடய ஹெட்டு வந்து வாங்கும்போது ஒரு மீடியம் சைஸில் இருந்தது அதுக்கப்புறம் ஒன்று ஆர்டர் பண்ணேன் அது வந்தது அது ரொம்ப சின்னதாக வந்தது அதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரி அதை ரிட்டர்ன் போட்டு இன்னொன்று வாங்கினா அது ரொம்ப இத்தனோ இவ்வளோத்துக்கு இருக்கு நல்லா ரொம்ப குண்டாக இருக்கும் ஒன்று ஸோ ரெண்டு மூணு பேரெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க அந்த பக்கம் ஐ ஃபீல் வெரி சை ஸோ மைக் இல்லாதது காரணத்தினால மொபைல் அப்படியே வச்சு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் ஸோ குளிக்க தான் வந்தேன் இன்னும் குளிக்கல குளிக்கலாம் மெதுவாக ஐயோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மூஞ்சியை கழுவுவோம் ஐயோ அப்பா ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸு இதில் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க அந்த லெவலில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதுவும் இனிஷியலாக வந்து பண்ணாங்க லைக் இப்போ யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஓகே ஏதோ கொஞ்சம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் பெரிய விஷயம் நான் சொல்ல வரல இருந்தாலும் அப்படி யாராச்சும் யோசிச்சு கூட ஹெல்ப் பண்ணலாம் பட் அந்த டைமில் எனக்கு அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணாத டைமில் கூட நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நண்பா அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா எனக்கு தினேஷ்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் ஒருத்தர் இருக்கார் ஐ மீன் ஹீஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் கிளாஸ்மேட்டு ஸோ காலேஜ் மேட் அப்போ அவர் வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு அந்த டைமில் இந்த மவுண்ட் கிடையாது இந்த இங்கே சின் மவுண்ட் கிடையாது எனக்கு மோட்டோ லாக் பண்ணுறதுக்கு அப்போ அவர் சொன்னார் இட்ஸ் ஓகேடா என்கிட்ட ஒரு இந்த பேக்கில் வைப்பாங்கள்ல ஒரு ஸ்ட்ராப் இது மாதிரி அது எங்கேயாச்சும் இருக்கும் அது எடுத்து அப்புறம் காமிக்கிறேன் மாண்டேஜ் போடுற மேலே ஸோ அந்த பின்னு மாதிரி அது வந்து என்கிட்ட கிடையாது அது வந்து ஸோ அந்த பின்னு மாதிரி இருக்கிறது வந்து என்கிட்ட இருக்குடா ஸோ உங்ககிட்ட வந்து மோட்டோ பிளாக் பண்ண அது இல்லைன்னா நீ ஒன்று பண்ணு இதை வந்து எங்கேயாச்சும் வச்சு நீ பேசுகிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ண டிஃப்ரெண்டாக அந்த மாதிரிலாம் சொன்னார் அவர் பண்ணது ஒரு சின்ன விஷயம் அது ஒரு 150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அப்போ தோணுச்சு ஸோ வேற லெவல் ஏன்னா அவர்கிட்ட இருக்குது சும்மா இருந்ததோ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாரோ எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுல்ல சரி நீ வச்சுக்கோ நீ க்ரோ ஆகு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்பாய் நம்ம ஹெல்பாய் ரூமில் தான் நான் ஆக்சுவலி ஸ்டே பண்ணியிருந்தேன் அங்கே சென்னையில் இருக்கும்போது ஹெல்பாய் வந்து அவன் வேலைக்கு போகிறவன் நான் வந்து வெட்டியாக இருக்கிறவன் வேலைக்கு போகிறவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு வந்து சமைச்சு எனக்குன்னா எனக்கு அவனுக்கு எல்லாம் சேர்த்து சமைச்சு வச்சுட்டு நான் அப்போ தான் ஒரு 7 மணிக்கு அவன் கிளம்புவான் வேலைக்கு அதுக்கு முன்னாடி அவன் 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 7 மணிக்கு நான் அவன் போகும்போது என்ன சொல்லுவான் லை எல்லாம் சமைச்சு வச்சுருக்கு சரியா ஆ சரி ஆ ம் சரி மச்சான் ம் சரி சரி நான் போயிட்டு வரேன் ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்புவான் அதெல்லாம் வந்து நான் அப்போ யோசிப்பேன் நான் அப்படியே எந்திரிப்பேன் நான் எந்திரிக்கிறதுக்கு 10:30 ஆகும் எந்திரிக்கும் போது நான் யோசிப்பேன் என்னடா நம்ம வந்து ஒரு வேலையும் செய்யாமல் வெட்டியாக இருக்கும் நமக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்து சமைச்சு இந்த மாதிரிலாம் வச்சு இது பண்ணிட்டு போகிறான் அதனால் நமக்கு அப்படி ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் எங்கே போனாலும் சலிச்சிக்காமல் கேமராமேனாக இருப்பான் சரி அண்ணாவோட மீட்டப்பு அன்லக் ஜாக் மீட்டப் எல்லாம் போனப்போ அவன் தான் கேமராமேன் மாதிரி இருந்தான் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மனசு வேணும்ல அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணா ஒருத்தர் ஃப்ரெண்டானாப்பில் அவர் வந்து நான் அவர்கிட்ட சும்மா சொன்னேன் அண்ணா எடிட்டிங் பண்ண கஸ்டமர் அந்த டைம் எனக்கு ஒரு 400 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க நினைக்கிறேன் அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் எடிட்டிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப ஹேங் ஆகுது லேப்டாப்பு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி இப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் நீ வாடா தம்பி நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு தடவை ரிச்சி ஸ்ட்ரீட் போய்
அங்கே ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு ஒருத்தர் இருந்தார். அவரை கூப்பிட்டு இப்படி தம்பிக்கு வந்து எஸ்எஸ்டி போடணும், அப்புறம் வந்து ரேம் வந்து அப்கிரேட் பண்ணணும், நீ வந்து பண்ணி கொடு, எவ்வளோன்னு மட்டும் சொல், நான் எல்லாம் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி என் பக்கத்தில் வச்சு எல்லாம் சொல்லி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாரு. நான் நெக்ஸ்ட் வீக் போக வேண்டியது, பட் இந்த கொரோனா இஷ்யூனால இங்கே வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோ, அந்த சொல்லணுங்கிற அந்த மனசு வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எனக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கப்புறம் கிடச்சிது. லைக் அவங்க அந்த பேசுகிறது பேசினது இதெல்லாம் கேட்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் நம்ம ஹைப்பர் ரைடர் மேக்கு, ஹைப்பர் ரைடர் உமர், இவங்கெல்லாம் திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, அவங்கெல்லாம் சூப்பர் பைக்ஸ் எல்லாம் லாட் ஆஃப் கான்டாக்ட், யூனோ சூப்பர் ரிச், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். அவங்கன்னா ஃபஸ்ட்டே நான் சேனல் ஆரம்பிக்கிறது முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்கன்னா, தம்பி ஏதாவது ஒரு பைக் பேர் சொல்ல அப்படின்னு சொல்லி உமர் பாய் சொன்னார். எடுத்துடுற நான் சும்மா சொன்னேன் எம்பி அகஸ்டா புருட்டாலே, அப்புறம் வந்து அகஸ்டா F3, அப்புறம் யாராவது ரெண்டு H2 அப்படி இப்படின்னு ரெண்டு மூணு பைக்கு பேர்லாம் சொன்னேன். என்ன பைக்கு சொன்னாலும் அப்படியே சரி ஓகே சரி ஓகேன்னு கேட்டு, சரி நீ அடுத்த வாரம் வந்துடு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டாது. ஐயோ செம்ம இதாக போச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க என்ன சொல்கிறது, தே ஆர் ரெடி டு லைக் ஹெல்ப் மீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் முன்னாடி ஒருத்தர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார், மோசஸ் டியர்னு சொல்லிட்டு. அவர் ஐ திங்க் கோவில்பட்டியா, ஆமாம் கோவில்பட்டின்னு நினைக்கிறேன், கோவில்பட்டி சைடில். அவர் வந்து 650 verses வச்சுருக்காரு. அவர் என்னை காண்டாக்ட் பண்ணி சொன்னார், நம்ம ஊர்லேருந்து பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, நிறையா பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம், மோட்டார் சைக்கிள் ரிலேட்டடாக காண்டாக்ட்ஸு, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் யூனோ ரைடிங் கியர்ஸு ரிலேட்டடாக அது இதுன்னு நிறையா காண்டாக்ட்ஸ் கொடுத்தாரு. என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்கள் தம்பி, கண்டிப்பாக பண்ணலாம், என்ன பைக் வேணுன்னாலும் சொல்லுங்கள், எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு நிறைய பேர் அவர் சொன்னார் எனக்கு. ஸோ இப்படி ஏகப்பட்ட பேர் நம்ம இதெல்லாம் விடுங்க. நேற்றைக்கு ஒருத்தர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணார், அவர் வந்து கேஆர் விளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அவரோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஜாவா வச்சுட்டு விளாக்ஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், மோட்டோ விளாக்ஸு. அவர் வந்து அவர் உலான்ஸியோட கேஸ் வந்து வாங்கும்போது ரெண்டாக வாங்கிட்டார், ஒன்று வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன் ப்ரோ, எனக்கு உங்கள் ஞாபகம் தான் டக்குன்னு வந்துச்சு, யூஸ் நான் அனுப்பட்டுமா, தப்பாக நினைக்காதீங்க, உங்களுக்காக வாங்கலை பட் நான் வாங்கினேன், பட் உங்கள் ஞாபகம் வந்துச்சு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் அட்ரஸ் வாங்கினார், எனக்கு அதை அனுப்பி கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரிலாம் காண்டாக்ட்ஸ் வந்து எனக்கு யூடியூப்னால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் வந்து எனக்கு வந்துச்சு. அந்த ஒரு இதில் தான் அது மட்டும்தான் நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் யூடியூப் பொறுத்தவரை. மற்றபடி காசு வருது அது வருது இது வருதுன்னெலாம் நினைக்காதீங்க. நான் வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள், என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து $28-29 சம்திங் 4 months. நான் மானிட்டைஸ் என் சேனல் மானிட்டைஸ் ஆகி 2 months ஆச்சு. அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையாக சொல்கிறேன்னு கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 10K ரேஞ்சு இல்லை அதுக்கு உள்ளே இருக்க யூடியூபர்ஸ், ஐ மீன் மோட்டோ விலாக் ரிலேட்டடான யூடியூபர்ஸ்லேயே நிறைய வியூஸ் போன வீடியோஸ் வந்து, ஐ மீன் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய வியூஸ் போனது வந்து என்னோடதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் இருக்கார் நம்ம கோப்ரோ விஷ்ணு கஜா இருக்கார், ஆனால் எனக்கு வந்து எனக்கும் கொஞ்சம் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து எனக்கே இவ்வளோ தான் இருக்குது ஏர்னிங். அப்போ என்ன நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள் வேறு யூடியூபர்ஸோட இதெல்லாம். யூடியூப் ஏர்னிங் வந்து ரொம்ப கம்மி, எஸ்பெஷலி இந்த கொரோனா சுச்சுவேஷன் வந்து ரொம்ப இன்னும் வேர்ஸ் பண்ணிடுச்சு. அப்பப்போ ஏர்னிங் வந்து அப்படியே கம்மியாகும், திடீர்னு ஒரு $4 கம்மியாகும், அப்புறம் ஒரு $1 அதிகமாகும், அப்படி இப்படின்னு லூஸ்தனமாக போயிட்டுருக்கு. அதை நான் பார்க்குறதே கிடையாது. இந்த வீடியோ பண்ணணும்னு தான் நேற்று எடுத்து பார்த்தேன், அந்த சைடே நான் போகிறதில்ல, அதை கண்டுக்கிறதே கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு வந்து சொந்தமாக வந்து ட்ரைபாட், அப்புறம் வந்து நான் ஆக்சுவலி சினிமாட்டிக்காக காமிக்கும் போது பின்னாடி நல்லா அந்த பிளரி பேக்ரவுண்ட்லாம் வரும் தெரியுமா, அது வந்து ப்ரைம் லென்ஸ் வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு பேர் வந்து நிக்கான் 50mm 1.8G lens வந்து அதுக்கு பேர். அந்த லென்ஸ் வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சி நான் இதுவரை வாங்கவே இல்லை, ஏன்னா 12,000-13,000 வரும், அவ்வளோ காசு போடணுமான்னு நினச்சி நான் இருக்கிற லென்ஸ் வச்சு தான் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டுருந்தேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 3 மாதமாக ஒரு பையன் நந்துன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட தம்பி, எனக்கும் தம்பி மாதிரி தான், தம்பி தான். அப்போது அவன் வந்து கேமரா வாங்கினான், லென்ஸ் 50mm ட்ரைபாடு, இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் தான் வச்சுருக்கேன். 3 மாதமாக நான் வச்சுருந்தேன், யாராச்சும் அப்படி கொடுத்து விடுவாங்க. அவனே கேமரா வாங்கி ஒரு 15-20 நாள் தான் ஆச்சு, அந்த டைம்லேயே நான் அவங்ககிட்டருந்து வாங்கிட்டேன். அதை இந்த லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக நான் அதை வச்சுருக்கேன். அதில் தான் இந்த வில்லேஜ் விலாக்ஸில் வந்து ஸ்டார்டிங் 2 விலாகு 2-3 விலாக் இருக்குமா,
ஒன்று ரெண்டு, ஆமாம் ரெண்டு விலாக் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு விலாகு செகண்ட் விலாகு டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரெண்டு இதுவுமே ஃபுல்லாக வந்து அதில் தான் ஷூட் பண்ண. அதனால தான் அந்த ஒரு நிறைய பேர் கேட்டாங்க எப்படி ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லென்ஸோட ரீசன் தான். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் எடிட்டிங்காக இருந்தாலும் லென்ஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஷூட் பண்ணும்போது. ஸோ அந்த லென்ஸு ட்ரைபாடை வந்து 3 மாதமாக நான் வச்சுருக்கேன். அவன் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கல. ரீசெண்டாக நானே எனக்கு ஒரு மாதிரி ஆகி நான் போய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரு 3 டேஸ் அவனுக்கு ஏதோ சின்ன ஷூட்டெல்லாம் இருந்ததுன்னு சொன்னான். அந்த ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் இப்போ எடுக்கிறதுக்காக தான் வந்தேன். பட் அவன் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கான். ஸோ அதான் சரி நான் குளிச்சுட்டு வண்டியை கழுவணும்னு நினச்சேன். பக்கெட் இல்லை, அதனால் மழை வேறு வர மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். ஆனால் 3 மாதம் நான் வச்சுக்கிறதுக்கு அவன் என்கிட்ட கொடுத்தான். அது ஒரு அதனால தான் சேனல் க்ரோ ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சேனல் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருக்கவங்களுக்கு எனக்கு தெரியும். அந்த வில்லேஜ் விலாக் அந்த 1-2 பார்த்து வந்து என் மேலே தனி ஒரு அட்டாச்மெண்ட்டே வந்திருக்கு. எல்லாருக்கும் ஒரு தனி கனெக்ஷனே வந்திருக்கு. அந்த அளவுக்கு அது ஒரு செம ஒரு ஃபீல் கொடுக்குற அந்த 2 விலாக்ஸ். அதுக்கப்புறம் என்னால் அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ண முடியல அந்த விலாக்ஸ். ஏன் அப்படின்னா இன்னொன்று சொல்லணும். அந்த 2 விலாகு க்ரியேட் பண்ணும்போதும் நான் மட்டும் அதை ஷூட் பண்ணலை. அதில் வில்லேஜ் விலாக் 1 வந்து ஃபுல்லாக எங்கள் ஊர் அந்த பாட்டி வீட்டை சுற்றி இருந்த அந்த ஊர் பசங்க ஃபுல்லாக ஒரு 10-15 பசங்க அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது வேணும்னா அது, இந்த இடத்துக்கு போகணுன்னா இது, இந்த பைக் வேணும்னா இது, இந்த டைமில் இங்கே காலையில் வந்துருங்கன்னா 4 பேர் 5 பேர் வந்துடுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஷூட் பண்ணுவாங்க. ஐயோ செம்மையாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணுவோம், அதை வீடியோ எடுத்து அதில் காமிச்சிருப்பேன். ஹா என்னென்னமோ நடந்ததுயா. அப்போ வந்து எனக்கு வில்லேஜ் விலாக் 1-2 பண்ணும்போது வந்து எனக்கு மேபி எவ்வளோ ஒரு 1K இருக்கும்னு நினைக்கிறேன். 1K இருந்திருக்கும். ஆமாம் கரெக்ட், ஒரு 1K இருந்திருக்கும். அந்த டைம்லேயே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து இதெல்லாம் பண்ணாங்க. ஓ இதை வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் என் மேலே பாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் வந்து அந்த பாசத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பாசம் அது இதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வந்து எனக்கு நல்லா இருக்குது. தட் வாஸ் குட். ஆ வினீஷ், டோனி, அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த அவன் வந்து நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான், மச்சி ஒரு கேம்பிங் ஒன்று பிளான் பண்ணுறேன், உங்ககிட்ட இருக்க டென்ட் எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது வந்து அந்த ஒரு வீடியோ பண்ணோம் இல்லை அதனால. சரி மச்சி நீ வச்சுக்கோ அவ்வளோ, சரி மச்சி நீ வச்சுக்கோ அவ்வளோதான், வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் வீடு வந்து இங்கேருந்து 15 கிலோமீட்டர் வரும். அவன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்தான் அந்த டென்ட்டை. அப்புறம் வந்து டோனி. ஸோ டோனி வந்து அவன் வீட்டில் வந்து நான் 3 நாள் தங்கினேன். அது இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே போய் நான் ஒரு 3 நாள் தங்கினேன் அவன் வீட்டில். நான் கேட்குற கேட்காத சாப்பாடெல்லாம் எனக்கு வந்து ரெடி பண்ணி பயங்கரமாக என்னை கவனிச்சுக்கிட்டான். அது ஒரு கடற்கரை சார்ந்த ஏரியா. ஸோ வந்து சீ ஃபுட்டு அது இதுன்னு பயங்கரமாக என்னை கவனிச்சுக்கிட்டான். நான் பட்ட கஷ்டத்தோடு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன்னா நான் வந்து சொல்லுவேன், டேய் 5:30 போகணும் அப்போ தான் சன்ரைஸ் பார்க்க முடியும். நான் சொல்லுவேன் 5:30 இல்லை 4:30 போகிறோம் நம்ம, அப்போ தான் போய் இடத்தெல்லாம் பார்த்து நம்ம செட் பண்ணி டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு. செம்மையாக இருந்ததுயா, வேறு லெவலில் இருந்தது. அது மாதிரி ஒரு நாள் கேம்பிங் பண்ணாங்க. நான் அந்த வீடியோஸ் வரும். ஏன்னா 40 GB நான் அதை எடுத்து வச்சுருக்கேன், உட்காந்து எடிட் பண்ணலை. பட் பண்ணி நான் சீக்கிரம் அதை போடுறேன். டோனி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்படா வீடியோ வரும்னு சொல்லிட்டு. நான் சீக்கிரமாக ஒரு வீடியோ போடுறேன் அதை வச்சு. அப்புறம் இந்த மாதிரி தான் நண்பா, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பேருக்கு கூட இப்போ விட்டு போயிருக்கோம். ஸோ எனக்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா என்னை மன்னிச்சு. ஸோ இந்த ஒரு யூடியூப்னால் வர இந்த எக்ஸ்பீரியன்ஸை விட வந்து இந்த பீப்புளோட பாசத்தை வந்து வெளியில் நான் பார்த்தேன் நிறைய விஷயத்தில். அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். சப்ஸ்கிரைபர் வருது வராமல் போகுது, ஏர்னிங்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப மோசம், அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு டேமேஜ் வரும் யூடியூபர்ஸுக்கு. இந்த ஒரு வீடியோ போட்டால் 100,000 பேர் பார்க்குறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஆ ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு வரும் காசு. ஸோ நமக்கெல்லாம் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நான் எக்ஸ்பெக்டேஷன்லேயே பண்ணலை. ஐயோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன டாக்குமெண்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம செல்ஃபிஷாக இருக்கிறத விட சில விஷயங்கள் வந்து 4 பேருக்கு வந்து சொல்லலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த டிப்ஸ் வீடியோ,
இந்த பைக் ரிவ்யூ பைக் ரிவ்யூலாம் வந்து நான் வந்து சரி மேபி நாலு பேர் வாங்க போகிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் தான் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டியில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஸோ அது மட்டும் இல்லாமல் நானே நிறைய விஷயம் கற்றுக்கிறேன் இப்போது பைக் ரிவ்யூஸ்லாம் பண்ணுறதுனால நமக்கு தெரிகிற விஷயத்தை விட ஒவ்வொரு பைக்லேயும் புது புது டெக்னாலஜி புது புது டெக்னிக்ஸு புது புது யூனோ பாடி ஒர்க்கில் சின்ன சின்ன டெக்னிக்கல் ஸ்டஃப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் நானும் கற்றுக்கிட்டு இருக்கேன் விச் இஸ் குட் யூடியூப் வந்து என்ன சில விஷயத்தில் வந்து நல்லா ஷார்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம் அப்புறம் நண்பா நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் கமெண்ட்ஸு மெசேஜஸ் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் பட் அதனால் அப்படியே நீடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் இப்போது வெட்டியாக இருக்கேன் ஆக்சுவலி சொல்லப்போனால் அதனால தான் நான் ரிப்ளை பண்ணுறேன்னு கூட சொல்லலாம் ஐ மீன் பாசம் இருக்குது பட் வெட்டியாக இருக்கேன் நான் இப்போது வேலைக்கு போகல விஐபி ஸோ அந்த ஒரு இதில் இருக்கிறதுனால ஐ எம் கீப்பிங் ஆன் ரிப்ளைங் யூ பீப்புள் பட் சூன் இது சம்டைம்ஸ் நிற்கலாம் நிற்கும்னு நான் சொல்ல மாட்டேன் கம்மியாகும்னு சொல்லுவேன் யா கம்மியாகும் பட் நிற்காது கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிவிட்டு எல்லா கமெண்ட்ஸும் ஒரு ஐ மீன் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் கமெண்ட்ஸ் மெசேஜஸ் இன்ஸ்டாகிராமில் டெய்லி எனக்கு 40-60 மெசேஜஸ் வரும் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் அது இது இப்படியே நீடிக்கணும்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் இந்த சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா இந்த கொஷின்ஸ் வந்து ப்ளீஸ் நண்பா கேட்காத சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா எந்திரிச்சிங்களா அடுத்த பிளான் என்ன என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்காதீங்க டவுட்ஸ் கேளுங்க டிப்ஸ் கேளுங்க ஃப்ரெண்ட்லியாக ஏதாச்சும் இது ஏதாச்சும் யூனோ ஐடியாஸ் கேளுங்க இதெல்லாம் ஓகே பட் இந்த சாப்பிட்டீங்கன்னா தூங்குனீங்களா கேட்காதீங்க ஏன் சொல்கிறேன்னா இப்போ 40 மெசேஜ் இருக்கா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே வருவேன் ஒன்றுன்னா பண்ணிவிட்டு கீழே வர ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் மேலே வரும்போது இந்த சாப்பிட்டீங்கன்னா தூங்குனீங்களாக்கு அடுத்த கொஸ்டின் வந்துருக்கும் என்ன ப்ரோ பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் கேட்க வேணான்னு நினைக்கிறேன் நண்பா ஏன்னா நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் சாப்பிடுவேன் தூங்குவேன் சும்மா இருப்பேன் இல்லை ஏதாவது வேலை பண்ணுவேன் அது பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் அந்த வேலை பண்ணுறதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு அதனால கூட எனக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் எடிட் பண்ணிகிட்டு இருப்பேன் மெசேஜ் வரும் நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன் அதில் ரிப்ளை பண்ண யாராச்சும் இருந்தாங்கன்னா இப்போ மெசேஜ் அனுப்புங்க மறுபடியும் போய் ரிப்ளை பண்ணி விட்டுறேன் ஸோ ரிப்ளை பண்ணாத யாருமே இருக்க மாட்டேன் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அந்த இடத்துல ஆக்சுவலி குளிக்கலான்னு தான் பேசிகிட்டே இருந்தேன் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேரும் மீன் பிடிக்க வந்தாங்க அவங்களுக்கு வயிற்று பொழப்பு இதுதான் இது ஒரு கோயில் ஆதிகேஸ்வர பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு 108 திவ்ய தேசத்தில் வந்து ஒரு கோயில் ரொம்ப முக்கியமான விஷ்ணு கோயில் இது நார்த் இந்தியாவிலேருந்து நம்ம மோடிஜியோட ஆசிரமத்துலேருந்தெல்லாம் இங்கே ஆளுங்க வருவாங்க ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி திஸ் இஸ் வெரி 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 ஓல்டு ரொம்ப ஓல்டு சரி எங்கேயாவது வண்டியை விட்டுட்டு போவோம் இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது இந்த ஊரோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னாலே ஒரு 2000 இயர் ஓல்டு ஹிஸ்ட்ரி சரி அங்கே போவோம் செம்மையாக இருக்குல்ல கோவில் அப்புறம் பழையது மாதிரியெல்லாம் என்னால் ஓட முடியலை குதிக்க முடியலை நல்லா குண்டாயிட்டேன் அது எப்படி எனக்கு தெரிய எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த இதுக்கு போகிறதுனால ரீசெண்டாக இந்த மருந்து கோட்டை அங்கே போனப்போ தான் எனக்கு தெரிஞ்ச முன்னாடியெல்லாம் நான் தான் ஆல்ஃபா நான் தான் ஃப்ரெண்டில் போவேன் குதிச்சு குதிச்சு போகிறேன் இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு ராஜா இங்கே குளிக்க வருவார்னு நினைக்கிறேன் இங்கே இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த ராஜா வந்து இதில் குளிக்க வருவார்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேபி செம்மையாக இருக்குல்ல எல்லாம் பழசு இட்ஸ் வெரி 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 ஓல்டு அவ்வளோ ஓ யாரோ ஃபேமிலியாக இருக்காங்க பார்த்தாங்களா என்ன குளிக்க விட மாட்டாங்க இன்றைக்கி அது மட்டும் தெரிஞ்சு போச்சு இங்கேயும் ஏதோ ஃபேமிலி இருக்காங்க போங்கடா நீங்கள் போ நான் வீட்டுக்கு போய் குளிக்கிறேன் சை நண்பா ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஐயோ ஸோ ஹலோ நண்பா ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு யூடியூபர்னால் எவ்வளோ கஷ்டம்னு ஒரு இடத்துல நல்ல லொக்கேஷன் பார்த்து விஷயத்தெல்லாம் பேசிகிட்டே குளித்து வண்டியெல்லாம் கழுவலான்னு நினச்சது நடக்கவே இல்லை மூணு லொக்கேஷன் போயிட்டேன் மூணு இடத்துலையும் முடியல ஸோ ஐ வைண்ட் அப் ஃப்ரம் ஹியர் நான் சொன்ன விஷயங்கள்லாம் தப்பாக எடுத்துக்காங்க நீங்கள் எதுவுமே நெகட்டிவாக நான் சொல்லலை அந்த மெசேஜ் பண்ணுங்கள் பட் வந்து கொஞ்சம் அர்த்தமாக பண்ணுங்கள் சும்மா தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் வந்து என்னோடய ப்ரொடக்டிவிட்டியை தான் கம்மி பண்ணுறீங்க உங்களால் தான் வீடியோஸ் பார்க்க முடியாது என்னால் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது எனக்கும் கஷ்டம் உங்களுக்கும் கஷ்டம் ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இனி பாட்டி வீட்டில் ஏதாச்சும் போய்
குளிச்சுட்டு அப்படியே 12 கிலோமீட்டர் அந்த பக்கம் நான் இருக்கிற டவுனுக்கு போக வேண்டியதுதான். சொன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில, என்ன சொன்னேன்னே மறந்து போச்சு. ஏன்னா 3-4 இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், எதை பேசினேன் எதை விட்டேன் எதுவுமே எனக்கு தெரில. சரி பாதியிலே விட்டு போகிறேன். நம்ம சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு வந்து அப்கிரேட்ஸ் பண்ணுறேன். அது என்னென்ன அப்கிரேட்ஸுங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். சரியா? ஸோ சி யூ கைஸ் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டர் இஸ் பாய் ஃப்ரம் சச்சின். கையை காமிக்க முடியாது இப்படி பிஸ்கி அப்படி, ஏன்னா ஐ ஆம் ஹோல்டிங் த ஃபோனை. சி யூ நண்பா, பாய், டேக் கேர், பாய். ஸோ மச். நான் இப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு சத்தியமாக யாருக்குமே தெரியாது. நான் இதில் மென்ஷன் பண்ண யாருக்கும் எல்லாரோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே கொடுத்துருக்கேன், நேம்ஸ் கொடுத்துருக்கேன். சும்மா போய் பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள் நான் இப்படி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஓகே 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 ஓகே. எங்கடா அவன் வீட்டுக்கு போயிட்டுருக்கான் குளிக்காமல்? என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் போவேனா?